கஷ்டப்படுற? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் இந்த உலகத்துக்கு நீ வந்துருவ. அதுதான் பயமா இருக்கு. ஏண்டா செல்லம், இந்த உலகம் நிறைய சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சது. ஆனா எங்களுக்கு அன்புள்ள சகோதரா, சில நேர சுமைகளை கூட பாரமாய் கருதும் இவ்வுலகில் சுமைகளையே சுகமாய் எண்ணி மகிழ்ந்து வாழ்பவள் பெண்ணடா. அவள் உன்னிலிருந்து வந்தவள், உன்னையே உருவாக்கியவள். ஒரு துளி உதிரத்தை கூட உருவம் செய்து குழந்தையாய் தருபவள் பெண். உலகை படைத்தது கடவுள் என கூறுவர், ஆனால் உலகில் உள்ள அனைவரையும் உருவாக்கியவள் பெண்தான். அப்படியானால் பெண்ணும் கடவுள்தானே? கடவுள் போன்ற பெண்ணை சீர்குலைப்பது ஏனடா? காக்க வேண்டிய ஆணினம் அவளை கதற விடுவது ஏனடா? இதுதான் ஆண்மையா? மனித குலம் என்ற பறவையின் ஒரு சிறகு ஆண் என்றால் மற்றொன்று பெண். இதில் பெண் என்ற ஒரு சிறகு ஒடிந்தாலும் தலைக்குப்பர கவிழ்ந்து விழுவது மனித குலமே. அன்புள்ள சகோதரா, ஒரு சில நிமிட இச்சைக்காக பல பெண்களின் வாழ்வையும் உயிரையும் பறிப்பது நியாயமா? அதில் சிதைப்படுவது அவள் மட்டுமல்ல, அவளின் குடும்பங்களும் தானடா. சாகும் வரை அவர்கள் அனுபவிக்கும் துயரை எண்ணி பார்த்ததுண்டா சகோதரா? இதுதான் ஆண்மையா? அன்புள்ள சகோதரா, குற்றவாளியை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டவளை குறை கூறுவது ஏனடா? அவள் அணிந்திருந்த உடைதான் உன்னை தூண்டியது என கூறுகிறாயே. அப்படியானால் ஒன்றும் அறியாத 3 வயது பிஞ்சு மலரை சீரழித்தாயே. இதற்கும் அவள் அணிந்திருந்த ஆடைதான் காரணமா? கோவிலுக்குள் 7 வயது சிறுமியை சீரழித்தாயே. அங்கே கடவுள் மீதுதான் உனக்கு பயம் வரவில்லை, அந்த பிஞ்சு குழந்தையின் மீது கூடவா உனக்கு இரக்கம் வரவில்லை? இதுதான் ஆண்மையா? அன்புள்ள சகோதரா, அன்னை தெரேசா, கல்பனா சாவ்லா போன்றவர்கள் மட்டும் சாதனை பெண்மணிகள் அல்ல. உனது வீட்டில் 365 நாட்களும் விடுமுறை இல்லாமல் அயராது உழைக்கும் ஒவ்வொரு பெண்களும் சாதனையாளர்கள் தானடா. பெண்களை வெறும் சதைகளாய் நினைக்காதே சகோதரா. தசை மட்டும் இல்லையடா பெண்கள், தசைக்குள் அழகிய இதயத்துடன் வாழும் தேவதைகள். தனது உதிரத்தையே உணவாய் தருபவள் பெண், அவளை கலங்காமல் காப்பதுதான் ஆண்மை. காப்பாயா சகோதரா, காப்பாயா சகோதரா.